தன்னுடைய தீர்மானம் ஒரு நாளும் இனி மாற்றப்பட போவது. கையத்தட்டே சிங்க கேபில போட்டாங்க. ஆமா, ஜி மைனர், ஜி மேஜர், சிங்க கேபில போட்டாங்க. அடுத்து போட்டு மேல ஒரு கல்லை வச்சிட்டாங்க. கல்லை வச்சுட்டு தானியேலை பற்றிய தீர்மானம், தானியேல் மேல ஒரு தீர்மானம் போட்டான். என்னன்னா, தானியேல் என்ன செய்யணும், சிங்க கேபில போடணும், அவனை யாரும் தூக்கி விடவே கூடாதுன்னு ராஜாவை சுத்தி நிக்க பிரபுக்கள்லாம் கன்வின்ஸ் பண்றாங்க. ராஜாவை சொல்லுங்க, ராஜா சரிப்பா போட்டுருவோம்பா, சொன்னா போதாது சார், நீங்க சீல் வைங்கன்றாங்க. உடனே அவன் என்ன செய்யறான், தானியலை பற்றிய தீர்மானம், நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் உங்கள் மீது வைத்த தீர்மானம், அந்த தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்கள் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். முத்திரை என்றால் என்ன, தன்னுடைய தீர்மானம் ஒரு நாளும் இனி மாற்றப்பட போவது. கையத்தட்டே ஆமென், ஹல்லேலூயா, நல்ல தட்டுங்களே. என்னை பரலோகத்துக்கு வருவதற்கு தேவன் ஒரு தீர்மானம் எடுத்தாராம், அந்த தீர்மானம் மாறக்கூடாதுன்ற அவர் முத்திரை போட்டாராம். ஏன் திரும்ப முத்திரை போட வச்சாங்க, ராஜா வந்து தானியல் என்ன செய்யறாரு, நேசிக்கிறாரு. அதனால அவன் நைட்டு சாப்பிட கூட இல்லையா, மியூசிக் வாசிக்க வராயலாம், காடை கொடுப்பா, வாசிக்க வராயலாம், பாடாதன்றான். நைட்டெல்லாம் அவன் இருந்தானா, அதனால இவன் போய் இவன் எழுப்புனாலும் எழுப்பிடுவான்ட்டு ராஜா மேலே இவங்களுக்கு டவுட் ஆகி போச்சு. முத்திரையை போடியா, இந்த சீல் உடஞ்சிருந்துச்சுன்னா யாரோ காப்பாத்துக்க நடத்தும் கொண்டு ராஜா முத்திரை போட்டான். இனிமே உங்க தீர்மானத்தை நீங்க மாத்தக்கூடாது, காலையில் வரைக்கும் உள்ளதான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, உங்க மேல முத்திரை போட்டுட்டா இனி ராஜா உங்க மேல வச்சிருக்க தீர்மானத்தை அவர் மாத்த போறதே. கை தட்டுங்க, வந்தவர் ஆமென். சோ அடுத்த நாள் காலையில வேகமா வராரு, வந்து தானியலே இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருந்தாரா. எப்படி பேசுறான் பாருங்க, நாங்கெல்லாம் அந்த சாமியை கும்பிடலடா, ஆனா நீ ஒரு சாமி சாமின்னு பைபிள தூக்கி ஓடுனியடா, அந்த சாமி உன்னை காப்பாத்துறாரா. இந்த வார்த்தை படிக்கும் போது இருதயம் உடைந்தது. இந்த உலகம் நம்மை அப்படித்தான் பார்க்கிறது, நீ சாமி சாமின்னு பைபிள தூக்கிட்டு ஓடுனியே, அந்த தேவன் உன்னை ஆசீர்வதித்தாரா. இந்த உலகம் ஆவலோடு உங்களை எதிர்பார்க்கிறது. அவன் கிளீனா பார்த்து சொல்றான், சிங்க கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். தானியேல் இடையில ஒரு லைட்டா ஒரு சுயநிதியை உள்ள கொண்டு வரப்பில்ல, என்னன்னா நான் உத்தமனாக இருந்தேன். தானியேல் பேசிட்டார், ஆனா பைபிள் என்ன சொல்லுது, தானியேல் தன் தேவனாய கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தபடியினால். அடுத்து கரெக்ட் பண்றார் ஆவியானவர், கர்த்தரவரை என்ன செஞ்சாரா, சேதம் எல்லாம் பாதுகுட்டாராம். நான் கேட்பேன், உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு ரட்சிப்பதற்கு வல்லமில்லவராய் இருந்தாரா. சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பாரித்தூளியாய் என்னை நாடைத்தார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். Come on everybody, ஓ தீர்மானம் மாறாது. ஆமே, பாணிக்குடியாய் என்னை நாணைத்தார். கரங்களை தட்டி சிங்கக்கேபியோ சூடை நெருப்போ, அவர் என்னை காத்திடு. சிங்கக்கேபியோ சூடை நெருப்போ. முத்திரை என்றால் என்ன, இட் கான்ட் பி சேஞ்ச்டு.
தீர்மானம் மாறாது. நான் வந்து ஒன்றும் இல்லைங்க, என் நிலத்தை உங்களுக்கு வந்து திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு நான் வந்து இந்த நிலத்தை உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்துட்டேன். எழுதி பத்திரத்தை போட்டு சீல் அடித்து கொடுத்துட்டேன். அன்னைக்கு நைட்டு வீட்டில் போய் தூங்க, அடி என்னடா உணர்ச்சி வசப்பட்டு வேலையை பார்த்துட்டேன் மேடா. அடுத்த நாள் வந்து இல்லை இல்லை இந்த நிலம் எனக்கு வேணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சாரி சார், இனி நீங்களே நினச்சாலும் ஆமாம் பரலோகத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் போகிறீங்களே, அப்போ நான் உள்ளே போகிறேன் அந்த இடத்துக்கு. நீங்கள் எனக்கு என்ன போட்டீங்க? பத்திரம் போட்டு கொடுத்துட்டீங்க, ஆமாம்னு சொல்லுங்கள். அதனால் நீங்கள் மாறினாலும் உங்கள் தீர்மானத்தை மாற்ற முடியாது. ஏனென்றால் நீங்கள் பத்திரத்தில் எழுதி கொடுத்து இருக்கிறீர்கள். என்ன? மீட்கப்படும் நாளுக்கென்று இவன் மீது நான் என் முத்திரையை போடுகிறேன், இவன் அழைச்சிக்கிறேன், ஆமாம்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமாம்னு சொல்லுங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் மீது ஒரு முத்திரை போட்டிருக்கிறாரு. அந்த முத்திரை ஒரு நாள் மாற்றப்பட முடியாது. ஸோ தேவன் மாற மாட்டார், ஆனால் நான் பயந்துடக்கூடாதுன்றக்காண்டி எனக்கு அந்த முத்திரையை போட்டு கொடுக்குறாரு. இந்த தைரியமாக இரு, இதை பார்க்குறப்பெல்லாம் கன்ஃபார்மாக போயிடுவோம்டா பரலோகத்துக்கு. பத்திரத்தை பார்த்தா இந்த லேண்டு நமக்கு தான்டா. எல்லாம் சொல்லுங்கள், பத்திரம் எவ்வளோ பழசானாலும் சொல்லுங்கள், பத்திரம் எவ்வளோ பழசானாலும் முத்திரையோட வேல்யூ குறையவே குறையாது. ஆமென்.